ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாக் வீடியோவில் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த ஒரு சேனலை போய் பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து அந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும், 1000 வியூஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ டாலர் தான் வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும் எல்லாருக்கும். இதை பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அந்த வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நிறைய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் பட்டனே ஆல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கும். இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு டவுட் இருக்கும், யூடியூப்லேருந்து ஆக்சுவலாக எவ்வளோ தான் ஏர்ன் பண்ண முடியும், நமக்கு 1000 வியூஸ்க்கு வந்து எவ்வளோ தான் நமக்கு சம்பளம் வந்துட்டு கொடுக்குறாங்க யூடியூப் காரங்க அப்படிங்கிற வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு உங்களுக்கு கேள்விக்குறியாகவே இருந்திருக்கும். ஸோ எல்லோரும் வந்துட்டு சொல்கிறாங்க ஒரு டாலர் தான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. 1000 வியூஸ்க்கு வந்துட்டு ஒரு டாலர் அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே மோசம் இல்லையா? ஆனால் வந்துட்டு இந்த ஒரு டாலர் அப்படின்னு வந்துட்டு சொல்ல கிடையவே கிடையாது, ஓகேங்களா? இந்த ஒரு டாலரை விட கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம், ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கம்பெனிக்காரர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனோட கம்பெனியை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு யூடியூப் காரங்கிட்ட போயிட்டு ஆட்ஸ் எல்லாம் கொடுத்து ப்ரொமோட் பண்ண சொல்லுவான், ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்துட்டு அந்த ஆட்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. மாண்டேஷனுக்கு என்ன பண்ணலான்னா சேனலுக்கு வந்துட்டு ஆட்ஸ்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க. நம்ம வந்துட்டு அந்த ஆட்ஸ் மூலமாக வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும். அந்த ஒரு 50% அமௌண்ட்டை தான் வந்துட்டு நமக்கு கொடுப்பான், 45% வந்துட்டு அவன் வச்சுக்கிறோம், ஓகேங்களா? ஸோ இதான் வந்துட்டு கான்செப்ட். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஒரு 1000 வீஸ்க்கு வந்துட்டு ஒரு டாலர் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு தீர்மானப்பட்டது அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளோட நிச்சு, ஓகேங்களா? அதாவது நம்ம என்ன கேட்டகரி சேனல் அதை பொறுத்து தான் இருக்குது, ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம உதாரணத்துக்கு ஒரு டெக் கேட்டகரி சேனலாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்துட்டு அரௌண்ட் ஒரு 1000 வீஸ் வந்துட்டு $1 to $2 வந்துட்டு வர வரைக்கும் சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? இப்போ லா கேட்டகரி சேனலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்துட்டு 0.5 to 0.6 to $1 வரைக்கும் வந்துட்டு அரௌண்டு 1000 வியூஸ் வந்துட்டு பே பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ அது மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு கேட்டகரி சேனல் வந்துட்டு டிஃபர் ஆகும். அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ரம்மி டியூபர் அப்படிங்கிற ஒரு சேனல் கூட நான் கேட்டுக்கிட்டேன், கேமிங் சேனல்லாம் எப்படி ப்ரோ கொடுக்குறாங்க உங்களுக்கு, உங்களுக்கு எவ்வளோ சேலரிலாம் பே பண்ணுறாங்க, எவ்வளோ டாலர்ஸ் வந்துட்டு 1000 வியூஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு கேமிங் சேனலை வச்சு நிறைய ப்ராஃபிட் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதனால் வந்துட்டு யூடியூப் காரங்க வந்துட்டு கேமிங் சேனல் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க, அதனால் வந்துட்டு எங்களால் கொஞ்சம் அதிகமாகவே ஏர்ன் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேமிங் சேனல்லேருந்து கேட்டேன். ஸோ அவங்க வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு சேனலுக்கும் வந்துட்டு மாறுபடும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் வந்துட்டு நமக்கு மாறுபடும், ஓகேங்களா? அதுக்கப்புறமா இதை தவிர்த்து நமக்கு எப்படி டாலர்ஸ் வந்துட்டு அதிகமாக வருது அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம போடக்கூடிய கண்டென்ட் இருக்கும் இல்லையா, கண்டென்ட் வந்துட்டு ஆடியன்ஸ் அட்டன்ஷன் அதிகமாக இருந்துச்சுனாலும் அதுவும் கூட வந்துட்டு நம்மளுக்கு டாலர்ஸ் வந்துட்டு வர வைக்கிறதுக்கு அதுவும் ஒரு தீர்மானம் வந்துட்டு பண்ணுறோம், ஓகேங்களா? நம்ம ஆடியன்ஸ் அட்டன்ஷன் அதிகமாக இருந்தது, நமக்கு வாட்சவர் வந்துட்டு அதிகமாக இருந்தது அந்த ஒரு வீடியோ பர்டிகுலர் வீடியோக்கு அப்படின்னா கூட அந்த வீடியோக்கு வந்துட்டு டாலர்ஸ்லாம் அதிகமாக வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து நிறைய ஆட்ஸ் வந்துட்டு இருக்குது, ஸ்கிப்பபிள் ஆடு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஊடாலே வந்துட்டு வச்சுக்கலாம், மிடில் வந்துட்டு வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா வந்துட்டு எண்டில் வந்துட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வந்துட்டு பார்க்குறாங்க அப்படின்னா வந்து ஊடாலே வந்துட்டு அவங்க ஆட் வச்சுருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு ஆடையும் வந்துட்டு அவங்க பார்க்கும்போது ஆடியன்ஸ் வந்துட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஒரு வீடியோலேருந்து அவங்க வந்துட்டு அதிகமாகவே சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும், ஓகேங்களா? அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோஸ் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் வந்துட்டு பார்க்குறாங்க, ஸ்டார்டிங்லேயும் வந்துட்டு ஆட்ஸ் இருக்குது, மிடில்லையும் வந்துட்டு ஆட்ஸ் இருக்குது, எண்ட்லேயும் வந்துட்டு ஆட்ஸ் இருக்குது, அதை வந்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறாங்க அப்படின்னா வந்துட்டு அது மூலமாக வந்துட்டு அவங்க $1 மேலேயே வந்துட்டு அவங்களால வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இதான் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, இதான் வந்துட்டு இருக்கிற ஃபேக்டர், ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறாங்க லைக்குக்கெல்லாம் வந்துட்டு அமௌண்ட்டு அப்படிங்கிற வந்துட்டு சொல்கிறாங்க. லைக்குக்கெல்லாம் வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு அமௌண்ட்டே கிடையாது, லைக்குக்கு கமெண்ட்ஸ்க்கு அந்த டிஸ்லைக்கு இதெல்லாம் வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு ஒன்றுமே கிடையாது. சும்மா வந்துட்டு நமக்கு ஜஸ்ட் என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் அந்த ஒரு அமௌண்ட், ஓகேங்களா? நம்ம வந்துட்டு ஒரு ஆடியன்ஸ்கிட்ட வந்துட்டு ஒரு ஒப்பீனியன் வந்துட்டு கேட்குறோம். ஸோ அதுக்காக மட்டும்தான் வந்துட்டு அது ஒரு லைக்காக இருக்கட்டும், கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மற்றபடி வந்துட்டு நமக்கு பெர்சனலாக வந்து லைக்குக்கோ கமெண்ட்ஸ்க்கோ வந்துட்டு எந்த ஒரு காசுமே வந்துட்டு கிடையாது. கமெண்ட்ஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கமெண்ட்ஸ் நமக்கு ரெகுலராக வந்துட்டு அதிகமாக பண்ணும்போது அந்த ஒரு வீடியோ நல்ல வீடியோ, ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஒரு சென்சேஷனலான ஒரு கண்டென்ட் வந்துட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி சஜஸ்ட் பண்ணுறது மூலமாக வந்துட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்துட்டு பார்ப்பாங்க. அப்படி பார்த்தாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஆட்ஸ் வந்துட்டு ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆகும்போது அந்த ஆட்ஸை வந்துட்டு பார்ப்பாங்க, அது மூலமாக வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த லைக்குக்கு கமெண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு காசே வந்துட்டு கிடையாது. ஸோ 1000 வியூஸ்க்கு வந்துட்டு $1 அப்படிங்கிறது வந்து சுத்தமான ஒரு பொய், ஓகேங்களா? அது வந்துட்டு கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம், அது ஒவ்வொருட டாப்பிக்கை பொறுத்து இருக்குது, ஓகேங்களா? ஒரு சேனல் கேட்டகரியை பொறுத்திருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்க்குற ஆடியன்ஸை பொறுத்திருக்கு, ஓகேங்களா? இது வந்துட்டு ஃபேக்டர்லாம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்து தான் வந்து 1000 வியூஸ்க்கு வந்துட்டு $1 இருக்கட்டும், $2 இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு மாறி மாறி வரும், ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்டாக வந்துட்டு இவ்வளோ தான் வந்துட்டு எனக்கு வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்லவே முடியாது. இந்த வீடியோக்கு வந்துட்டு எனக்கு 1000 வியூஸ் போச்சு அப்படின்னா வந்து எனக்கு $2 வரும்பா, $1.5 வரும்பா, இந்த ஸ்டாண்டர்டைஸ் வந்துட்டு நம்ம எந்த வீடியோக்குமே பர்டிகுலராக சொல்லவே முடியாது. அதனால தான் வந்துட்டு பல யூடியூபர் வந்துட்டு அவங்களோட சேலரியை வந்துட்டு
சொல்ல மாட்டேங்கிறாங்க, ரிவீல் பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய யூடியூப் பட்டு போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு மதன் கௌரி சேனலாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வந்து ரிஷி பிரியா சேனல், எந்த ஒரு சேனலாக இருக்கட்டும், நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாண்டர்டைஸ் ஏர்னிங்ஸ் வந்துட்டு எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் ஓகேங்களா. ஒரு சில வீடியோஸ்க்கெலாம் வந்துட்டு அவங்களால வந்துட்டு ஏர்னிங்ஸே வந்துட்டு எடுக்க முடியாத அளவு கூட இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்துட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் ஒரு இங்கிலீஷ் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு சேனல் வந்துட்டு யூஎஸ்லேருந்து பார்க்கும்போது அரௌண்டு $8 to $10 வரைக்கும் அவங்களோட வீடியோஸ் வந்துட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். ஒரு வீடியோலேயே வந்துட்டு நீங்கள் 1000 views வந்துட்டு கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு ஒரு வீடியோக்கு $8 to $10 வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, அரௌண்டு 1000 views ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபேக்டரு ஓகேங்களா. சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து வியூஸ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதிக மாதிரி ஏர்ன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படினா லைக் பண்ணுங்கள், நிறைய நண்பர்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் பட்டனையும் ஆல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். யூடியூப் டியூட்டோரியல்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வந்துட்டு இருக்குது, ஸோ அந்த ஒரு வீடியோஸையும் போய் பாருங்கள். உங்கள் சேனல் க்ரோத் பண்ணிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் டிப்ஸ்கள் இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. அது கூட நீங்கள் பண்ணுற மகி லாக்ஸ் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். என் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு அந்த சேனலோட லோகோ வந்துட்டு கொடுக்குறேன், அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து அந்த சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.